ராஜேந்திர சோழன் படையெடுத்து செல்ல பயன்படுத்திய துறைமுகம். மாமன்னன் ராஜேந்திர சோழன் 1029 ஆண்டு இங்கிருந்துதான் ஜாவா, சுமத்ரா மற்றும் மலேசிய தீவுகளுக்கு படையெடுத்து சென்றான். கோட்டையை சுற்றி உருவாக்கப்பட்டிருந்த அகழி. சாண்டில்லினுடைய ராஜபேரிகை என்ற நாவலில், சரித்திர நாவலில் பார்த்தீங்கன்னா, இந்த தீவுக்கோட்டை போரிலிருந்து தான் அந்த வரலாறே தொடங்கும், அந்த நாவலே தொடங்கும். வெளிச்சத்திற்கு வராத தேவி கோட்டையின் ஆச்சரிய பதிவுகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொடியம்பாளையம் என்கிற பகுதி துறைமுக பட்டணமாக இருந்தது என்று சொல்லப்படும் நிலையில், இங்கிருந்த தீவு பகுதியில் சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை இருந்தது என்பதற்கான பல அடையாளங்களையும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தீவு கோட்டையை சுற்றி அந்த காலத்தில் ராஜேந்திர சோழன் மாமன்னன் ராஜேந்திரன் சோழ காலத்திலேயே ஒரு மிக பெரும் அகழி அமைக்கப்பட்டது. அந்த அகழி மிக ஆழமானது. அந்த அகழியானது கொள்ளிட ஆற்றின் மேற்கிலிருந்து அது தோண்டப்பட்டு, பிறகு வடக்கு நோக்கி சென்று, பிறகு கிழக்காக சென்று கொள்ளிட ஆற்றில் கலக்கப்பட்டது. இந்த அகழி மிக ஆழமானதாகவும் மிக பாதுகாப்பு அரணாகவும் விளங்கியது. முதலைகள் இந்த அகழியில் நிரம்ப இருந்தன. ஆகவே இது இந்த கோட்டையை வந்து மிக பாதுகாப்பும் காவல் நிறைந்து கோட்டையாக கருதி வந்த காரணத்தினால், ராஜேந்திரன் சோழ காலத்திலிருந்து கருதி வந்த காரணத்தினால்தான், அரச குல பெண்களையும் மதிப்புமிக்க பொருள்களையும் போர்க்காலங்களிலும் இடர்மிக்க காலங்களிலும் இங்கு வைத்து பாதுகாத்தார்கள். இந்த கோட்டையை எளிதில் யாரும் வெற்றி கொள்ள முடியவில்லை. கடைசி மன்னனான, அதாவது சோழ மன்னனின் கடைசி வாரிசான சோழகனார் இந்த தீவு கோட்டையை ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது கூட, தனது 80 வயதுக்கு மேல்தான் அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஏன் இதை எல்லாராலும் கைப்பற்ற முடியவில்லை என்று சொன்னால், இந்த இடமானது இயற்கை அரண்களால் நிறைந்து காணப்படுவது ஒன்றாகும். தேவி கோட்டை என்கிற பெயரில் அழைக்கப்பட்டு வந்த அந்த இடத்தில் செங்கற்கள் சிதறி கிடக்கின்றன. அத்தோடு காளி கோவில் போன்றவை காண கிடக்கின்றன. இந்த கோவில் சோழர் காலத்தில் இருந்தே வழிபாட்டில் இருந்தது என்பதாக கூறுகிறார்கள். இந்த கோட்டையில் வந்து உள்ளார அமைந்திருக்க இந்த கோயில் வந்து காளி கோயில் ஒன்று. இதற்கிடையில் வந்து இந்த சுவருடைய சேதமடைந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே உள்ள கோயில் வந்து ஒரு சோளம் வைக்கப்பட்டு அதுவும் வந்து காளி கோயிலாக வழிபாட்டில் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து மக்கள் வாழ்ந்தபொழுது இந்த பகுதியில் குடியிருப்பெல்லாம் இருந்தபொழுது கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று, ஸ்கூல் ஒன்று இருக்குது, காளி கோயில் ஒன்று இருக்குது. கோட்டையுடைய நுழைவிடமாக கருதப்படுகின்ற இடத்துல உள்ள இந்த கோட்டையா கோயிலுன்ற பகுதியெல்லாம் இருக்குது. இங்கே குடியிருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் வந்து திருவிழாவின் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியை சுத்தம் செய்து இந்த கடவுளுக்கெல்லாம் வழிபாடு நடத்துகிறாங்க. இது வந்து பெரிய அளவில் வருட வருடம் நடைபெறக்கூடிய ஒரு விழாவை வந்து இன்றுவாலையும் வந்து நடந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். இது எத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம்? கிட்டத்தட்ட அந்த கோட்டை இருந்ததுலேருந்தே இந்த வழிபாடு வந்து நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது. அதே போல் அருகில் அமைந்திருக்கும் குளம் அன்றைய கோட்டைக்குள் இருந்த நீர்நிலை என்று சொல்லப்படுகிறது. இந்த குளத்திலிருந்து 120க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இந்த பகுதியில் ஆய்வு செய்தபோது பழங்கால ஓடுகள், செப்புக்காசுகள் போன்றவை கிடைத்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த பகுதியில் நடத்தப்பட்ட பல்வேறு ஆய்வுகளில் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையான தொல் சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் கோட்டையும் உள்ளேயும் வெளியே மக்கள் குடியிருப்பு அதிகமாக இருந்திருக்குது. அந்த மக்களுடைய குடிநீர் தேவைக்காக குடிநீர் கட்டுமான கிணறு, சுடுமண் கிணறு மற்றும் வந்து குளங்கள்லாம் நிறையா இருந்திருக்குது. அந்த குளங்களுடைய தான் இப்போ எடுத்தாப்பில் நம்ம வந்து இந்த கோட்டை பகுதியில் ஒரு குளத்தை பார்க்குறோம். இந்த குளத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறையா வந்து பீரங்கி குண்டுகள், கல் குண்டுகள், 120க்கு மேற்பட்ட கல் குண்டுகள் வந்து இந்த குளத்தில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இது இல்லாமல் 20 ஏக்கர் பரப்பில் வந்து ஒரு அகழ்வாய்வு செய்யும் பொழுது, மண்ணோடு பீங்கான் துண்டுகள், கண்ணாடி மணிகள், முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்துடைய செப்பு நாணயங்கள், கோட்டை சுவருடைய தரைதளம், பீரங்கி குண்டுகள்லாம் நிறைய காண கிடைச்சிருக்குன்னே சொல்கிறாங்க. இந்த கோட்டை பற்றி சாண்டில்யன் எழுதிய ராஜபேரிகை என்கிற சரித்திர நாவலில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், வேறு சில குறிப்புகளிலும் இந்த தேவி கோட்டை இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. பல படையெடுப்புகளை சந்தித்த இந்த தேவி கோட்டை கடைசியாக ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது.
இங்கு படையெடுத்து வந்த ஆங்கிலேயர்களில் முக்கியமானவர் ராபர்ட் கிளைவ் என்றும் சொல்கிறார்கள். தஞ்சை மராட்டிய மன்னர்களான சாயாஜிக்கும் ஒரு பிரதாப் சிங்கிறவனுக்கும் ஒரு வாரிசு போட்டி ஒன்று நடைபெறுகின்றது. அப்போ இந்த சாயாஜி என்ன பண்ணுறாருனா, தனக்கு வந்து தஞ்சை அரண்மனையை வந்து ஆங்கிலேயர் வந்து பெற்றுக் கொடுத்தாங்கன்னா, மீட்டு கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கடலூர் டேவி கோட்டைக்கு அருகில் உள்ள இந்த தீவு கோட்டையை அவங்களுக்கு வந்து வழங்கிறத அவர் ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்கிறாரு. இது இந்த அடிப்படையில் தான் ஆங்கிலேயர் தளபதி ஜேம்ஸ் கோப்புங்கிற தலைமையில் 430 ஐரோப்பிய வீரர்கள், 1000க்கு மேற்பட்ட உள்நாட்டு வீரர்கள் கொண்ட படை வந்து இந்த தீவு கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க. மேஜர் சிங்கர் லாரன்ஸுங்கிற தலைமையில் வந்து ஒரு படை வந்து கோட்டையை முற்றுகையிட்டு கடுமையாக தாக்குது. ஒரு கட்டத்தில் வந்து ஆங்கிலேய படை நிலைகுலைந்து போகுது. அந்த சமயத்தில் தான் இந்த சூழ்நிலையில் தான் ராபர்ட் கிளைவ், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு எழுத்தராக பணியாற்றிய ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாருன்னா, தனது நம்பிக்கைக்குரிய சில வீரர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோட்டையின் மையப்பகுதிக்கே சென்று ஒரு போரிட்டு கோட்டையை வந்து தந்திரமாக கைப்பற்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த தீர செயல் தான் ராபர்ட் கிளைவுக்கு வந்து மேஜர் ஜென்ரலுங்கிற பதவியை கூட பெற்றுத்தர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குது. சாதாரண ஒரு சிப்பாயாக இது ஒரு எழுத்தராக இருந்தவர் மேஜர் ஜென்ரல் பதவி உயர்வுக்கு வந்து காரணமானது போரே வந்து இந்த தீவு கோட்டை போர் தான் சொல்லப்படுகின்றது. இதை வந்து நம்ம சாண்டில்லினுடைய ராஜபேரிகை என்ற நாவலில், சரித்திர நாவலில் பார்த்திங்கன்னா, இந்த தீவு கோட்டை போர்லேருந்து தான் அந்த வரலாறே தொடங்கும், அந்த நாவலே தொடங்கும். இதை வந்து சாண்டில்லினுடைய வாசகர்கள் வந்து நன்கு அறிவார்கள். இதே போல பிரெஞ்சுக்காரர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றியது பற்றியும், பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு இந்த தீவு கோட்டையில் சிறை வைக்கப்பட்டது பற்றியும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்பட்டது. தீவு கோட்டை வந்து ஆங்கிலேயர் வசம் இருந்த பொழுது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்த ஒரு பிரெஞ்சு கப்பலை வந்து கைப்பற்றி பிடித்ததோடு அந்த கேப்டனையும் 10-12 வீரர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா, கைது செய்து இந்த தீவு கோட்டையில் வந்து சிறை வைத்ததாக நம்மளது வந்து பிரெஞ்சியர்கால துபாஷ் அனந்தரங்கம் பிள்ளையோடைய தினசரி குறிப்பில் கூட அந்த குறிப்புகள் வந்து காணப்படுகின்றது. ஆங்கிலேயரிடமிருந்து இந்த தீவு கோட்டையை 1758 பிரெஞ்சியர் வந்து கைப்பற்றுறாங்க. அது மீண்டும் வந்து ஆங்கிலேயருக்கே வந்து வழங்கப்படுகின்றது. ஆங்கிலேயர் வசமே வந்துருச்சு. கிபி 1760 வரை இந்த தீவு கோட்டை வந்து ஆங்கிலேய வசம் தான் இருந்திருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் கொடியம்பாளையம் பகுதியில் துறைமுகம் இருந்தது பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன. ராஜேந்திர சோழன் பல பகுதிகளுக்கு படையெடுத்து செல்ல பயன்படுத்திய இந்த துறைமுகம் பிற்காலத்தில் சோழகனார் என்கிற கடைசி சோழ வாரிசு மூலம் வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்கிற தகவலையும் சொல்கிறார்கள். சோழகனார் இந்த கோட்டையை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு வியாபார நிமித்தமாக கடலில் இருக்கின்ற பல வணிகர்களுடனும் பல பாதிரிகளுடனும் நிறைய தொடர்புகள் ஏற்பட்டது. அந்த பாதிரியார்களுடைய குறிப்புகளிலிருந்து தான் இந்த கோட்டையானது எப்படி இருந்தது, எவ்வளவு காவல் நிறைந்ததாக இருந்தது, எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தது, இந்த சோழகனுடைய ஆட்சி சிறப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் அதன் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பகுதியில் பல வீடுகள் அழிந்த நிலையிலும் பூட்டி கிடந்த நிலையிலும் காண கிடைத்தன. ஒரு காலத்தில் விளை நிலமாக இருந்த பகுதிகள் தற்போது சதுப்பு நிலமாக மாறிவிடுவதால் இங்கு வாழ்ந்த மக்கள் ஊரை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. கொள்ளிடம் ஆறு வந்து தன்னுடைய போக்கை அடிக்கடி மாற்றிக்கொண்டதுனாலையும், கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கானாலையும் இந்த கோட்டை வந்து நிறைய அழிவு சந்தித்திருக்கு, சிதைவுகள்லாம் ஏற்பட்டுடுச்சு. சில காலங்களுக்கு பிறகு இந்த கோட்டை வந்து வாழறதுக்கு தகுதி இல்லை என்று கருதப்பட்டு இடிக்கப்பட்டதாகவே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதாகவே சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த பகுதியில் வந்து அந்த குடியிருப்போடைய சிதைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுகின்றது. கொடியம்பாளையத்தின் மற்றும் ஒரு பகுதிக்கு சென்றோம். அங்கே விநாயகர் கோவில் ஒன்று சிறிய அளவில் வழிபடப்பட்டு வந்தது. சோழர்களின் கொடியை காத்து வெற்றியை பெற்று தந்த வீரர்கள் வாழ்ந்த ஊர் என்பதால் கொடிகாத்த பாளையம் என்று பெயர் வழங்கப்பட்டதாகவும், அது பிற்பாடு கொடியம்பாளையம் என்று மாறி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த கொடியம்பாளையத்தை அந்த காலத்தில் கொடிகாத்தான் பாளையம் என்று அழைத்து வந்துள்ளனர். இதுக்கு என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இந்த கொடிகாத்தான் பாளையம் என்று அழைப்பதற்கு காரணம் என்னவெனில், இங்கு வாழ்ந்த மக்களில் பெரும்பாலோர் படை வீரர்களாக திகழ்ந்துள்ளனர்.
படை வீரர்களாக இருந்து அருகில் உள்ள தீவுக்கோட்டை அரசனுக்கு படை வீரர்களாக இருந்து அவனுடைய கொடியை இந்த பகுதியில் பறக்கவிட்டு அந்த கொடியை பாதுகாக்கும் ஒரு பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு இருந்ததால் இந்த ஊருக்கு கொடிகாத்தான் பாளையம் என்ற பெயர் அமைந்துள்ளது. அரசனுடைய வைத்தியர்களாகவும் இவர்கள் திகழ்ந்துள்ளனர். அரசனுடைய படை வீரர்களாகவும் இவர்கள் விளங்கியுள்ளனர். மேலும் குதிரைப்படை யானைப்படை போன்றவற்றுகளையும் இவர்கள் நடத்தி வந்துள்ளனர். அதற்குள்ள ஆதாரமாக இந்த ஊரில் மாவுத்தான் வம்சத்தினர் என்றவர் வசித்து வந்துள்ளனர். இந்த மாவுத்தான் என்றால் யானை. ஆனால் யானைப்படைகளை இவர்கள் கவனித்து வந்திருக்க வேண்டும், அல்ல யானைப்பாகனாக இவர்கள் இருந்திருக்க வேண்டும். இங்கே நறுக்கத்துறை என்று ஒரு பகுதி இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை நடந்து வந்தபோது இங்கே புகையிலை பயிரிடப்பட்டு துறைமுகத்தின் வாயிலாக ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அந்த புகையிலை நறுக்கிய இடம் என்பதால் இந்த பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். இந்த நறுக்குத்துறை என்பது ஒரு பெயர் காரணம். இந்த நறுக்குத்துறை என இதற்கு பெயர்வதற்கு காரணம், இங்கு இதுக்கு நமது வலதுபுறத்தில் உள்ள ஒரு 200 ஏக்கர் நிலங்கள் வந்து முற்காலத்தில் விளைநிலமாக இருந்துள்ளது. அப்பொழுது இங்கே வந்து நிறைய புகையிலை பயிர் செய்திருக்கின்றார்கள். அதிக அளவில் புகையிலை பயிர் செய்து அவைகளை அங்கு நறுக்கி அதை இந்த துறைமுகத்தின் வழியாக வெளிநாட்டுக்கும் வெளியூர்களுக்கும் அனுப்பி கொண்டு இருந்திருக்கின்றார்கள். அதுபோல் இந்த நறுக்கின்ற புகையிலை நறுக்கி இந்த வேலை செய்து கொண்டிருந்ததால் இதற்கு நறுக்கு வீடு என்ற பெயர். அவர்களுடைய நிலம்தான் இங்கே உள்ளது. நறுக்கு வீடு என்று நம்ம குடியம்பாளையத்தில் ஒரு வீட்டை அழைப்போம். அவர்களுடைய நிலம்தான் இந்த நிலத்தில் தான் அதிகமாக புகையிலை பயிர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த தொழிலை செய்து வந்ததால் அவர்கள் குடும்பத்திற்கு நறுக்கு வீடு என்று பெயரும், அதுபோல அவர்கள் இந்த துறைக்கு நறுக்குத்துறை என்ற பெயரும் அமைந்துள்ளது. இப்படி பல ஆச்சரியமான தகவல்கள் இந்த கொடியம்பாளையம் பகுதி பற்றி அறிய கிடைக்கின்றன. பல தகவல்கள் செவிவழி செய்திகளாகவும் வலுவான ஆதாரங்கள் இன்றியும் கிடைக்கின்றன என்றாலும் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டால் முழுமையான வரலாற்று பின்னணிகள் கிடைக்கும் என்று எண்ணத் தோன்றுகிறது. தேவி கோட்டை என்கிற தீவு கோட்டை பல இரகசியங்களை இங்கே புதைத்து வைத்திருக்கிறது.